வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 17/11/2018 முதல் 15/12/2018 வரையான, அதாவது கார்த்திகை மாத ராசி பலன்களைத்தான் இந்த வீடியோ மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகள் ஆராயிற போது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் நிறைய நற்பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மகர ராசிக்காரங்களுக்கு சகோதர வழியிலும் சொத்துக்கள் வழியிலும் இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகிறது. தொழிலிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. சிலர் சொத்துக்கள் வாங்கவும் நிலபுலன்கள் வாங்கவும் அல்லது வீட்டு மனைகள் வாங்கவும் அல்லது வீடு கட்டவும் யோகமும் சிலருக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதத்தில் சொத்து பத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுகின்றன. குரு பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. ராசி அதிபதி மற்றும் தனாதிபதி உங்களுக்கு வலிமை இழந்து ராசிக்கு 12ஆம் தேதி இடத்தில் காணப்படுவதால் சில காலமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து குறைந்தே காணப்படும். ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு விரயங்கள் வந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் தங்களது சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிலருக்கு கடன் வாங்கியும் செலவழிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். எனவே தனாதிபதி சற்று வலிமை இழந்து காணப்படுவதால் தனவரவு சம்பந்தமான சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தாங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் காலதாமதமாகவே நடக்கும், உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே பண விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் சற்று சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் அவைகளை முறியடித்து வெற்றி கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆவது ராசியில் இருக்கின்றார். இதனால் உங்களுக்கு அரசாங்கம், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியவற்றின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே தந்தை வர்க்கம் இவர்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. 9ஆம் அதிபதி 10இல் இருப்பதால் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தையும் மிகுந்த நற்பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. தந்தைக்கும் பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக காணப்படுகின்றது. 5/10 உடைய சுக்கிரனும் உங்களுக்கு வலிமையாகவே காணப்படுகின்றார். 5ஆம் அதிபதி வலிமையாக காணப்படும் போது பிள்ளைகளால் பெருமை கொள்வீர்கள். உங்களது பிள்ளைகளுக்கு மிகுந்த நற்பலன்கள் நடக்கும். அதனால் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடந்து அவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் காணப்படுகிறது. அதன் மூலம் தாங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு குழந்தைகளால் மிகுந்த ஆதாயங்கள் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையெனில் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தில் மகர ராசிக்கார பெண்களுக்கு இதுவரை கருத்தரிக்காமல் இருந்திருந்தால் சிலருக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்பும் சில மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான காலம் இதாகும். தொழில்ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனும் உங்களுக்கு வலிமையாகவே காணப்படுகின்றார். இதன் மூலம் தாங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும், தொழிலில் லாபங்கள் பெற முடியும். ஒரு தொழிலுக்கு வேறொரு தொழில் மற்றொரு தொழில் ஏற்படுத்தி அந்த பல தொழில்கள் செய்வதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட லாபங்களை இந்த மாதத்தில் உங்களால் ஈட்ட முடியும். தொழில் சிறப்பாகவே நடைபெறும். தொழிலில் சிரமங்கள் ஏதும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவருக்கும் இது ஒரு சிறப்பான காலம்னே கூறலாம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும். அதன் மூலம் தொழில் தொடங்கி நீங்கள் சிறப்புடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. பணிபுரிவோருக்கும் இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூறலாம். ஏன்னா பணியில் இருந்து வந்த இடைஞ்சல்களில் எல்லாமே மாறிடும். தற்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மேலதிகாரிகளால் பாராட்டுகளும் பட்டமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. எனவே பணிபுரிவோருக்கு மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும். இதுவரை வேலை இல்லாமல் இருந்து வேலை இல்லாமல் இருப்போருக்கும் வேலை தேடிக்கொண்டு இருப்போருக்கும் இது ஒரு சிறப்பான காலம்னே கூறலாம். இந்த காலத்தில் இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சி மிக்க மகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுது. எனவே
இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நற்பலன்கள் நடக்கப் போகுதுன்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் பல நற்பலன்கள் நடப்பதால் குடும்பமும் குதூகலமுடனும் சந்தோஷமுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று மகர ராசியினருக்கு கூறலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி மகர ராசியினரே.